ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் சூப்பரான சுவையான குக்கிங் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இது வந்து மொச்சக்கொட்டையாக எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் 1 இயர்க்காக ஃபுல்லாகவே வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். போன வருஷம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தேன், காய வச்சு வச்சுருந்தேன். இது பாருங்கள், ஓவர் நைட் வந்து ஊற வச்சு இப்போது தோல் நீக்கினா சூப்பராக வந்துடும். இது வந்து போன வருஷம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரைக்கு குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து 1 இயர் போன இயர் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போ நம்ம குக்கிங்க்கு ரெசிபிஸ் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். மொச்சக்கொட்டை வந்து தோல் நீக்கிய மொச்சக்கொட்டை வச்சுருக்கேன். சிக்கன் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுக்க, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா காஞ்சி வரட்டும், அதற்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான குழம்பு இது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இது நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சிக்கன் வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டில் பெரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் கல் உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே அந்த உப்பு எல்லாமே வந்து மேரினேட் ஆகிடும். யார் யார் எல்லாமே இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, இதை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே சிக்கன் கழுவி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மஞ்சப்பொடி போட்டு தான் கழுவுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக தனியா பொடி 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இது எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, தோல் நீக்கி மொச்சக்கொட்டை, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, ஏன்னா மொச்சக்கொட்டை எல்லாமே வந்து அதில் கலந்து வந்துடும். அதனால் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம வந்து இந்த மொச்சக்கொட்டையை வந்து போடணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சூப்பரான டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.